श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकैधनी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। போன ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னார். இந்த பிரம்ம வித்தியை போய் எதுக்கு அனுஷ்டிக்கணும், எதுக்கு குணம் சொல்லிக் கொடுக்கறது, நமக்கு இதை உபதேசிக்கவே வேண்டாமே. ஏன்னா நாம வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறது தானே அழிஞ்சு போயிடுறது, அனுபவி ஏதோ கர்மாவை பண்றோம், அழிஞ்சு போயிடுறது, அது எப்பயோ பண்ணது அது மாதிரியே போயிடுறது. பின்னாடி வரப்போறதுன்றது பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரியவே தெரியாதே. அதனால எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், பிரம்ம வித்தியை அனுட்டிக்கவே வேண்டாமே அப்படின்னுட்டு கேள்வி கேட்டான். வேதம் சொல்லவும் வேண்டாம், அதை நம்ம அனுட்டிக்கிறதும் வியர்த்தம், அதை பண்ணவே வேண்டாமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் ஆக்ஷேபிச்சான். அதற்கு சமாதானமாக பழசோ இருக்கிறதோ அதெல்லாம் கூட விட்டுருங்கோ, எதிர்காலத்துல நாம ஏதாவது பண்றோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அதெல்லாம் உண்டு. அந்த சக்தியை அடிச்சிடணும், அந்த சக்தியை அடிச்சிடணும். இவன் பிரம்ம வித்தியை அனுட்டிக்க ஆரம்பிச்சுட்டான்னாக்கா இவனுக்கு கெட்ட சிந்தனையே வராது. கெட்ட சிந்தனை வராததுனால இவன் ஏன் தப்பு பண்ண போறான், அதனால பிரம்ம வித்தியை அனுட்டிக்கணும். நமக்கே உண்டு, அன்னைக்கே கூட சொல்லிட்டு இருந்தோம், பொதுவாக கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் பெருமாள் புறப்பாடு அறுத்து சேவிக்கிறோம், வேத கோஷ்டி சேவிக்கிறோம், பிரபந்த கோஷ்டி சேவிக்கிறோம், அதெல்லாம் சேவிக்கிற சமயம் நான் பாகவதாரோட பேசுறோம், இதெல்லாம் பார்க்கிற சமயத்துல குடும்ப கஷ்டங்கள்லாம் வெளில தெரியல, ஒரு நிம்மதி இருக்கு மனசுல. வெறுமை நம்ம கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு வச்சா அந்த மாதிரி சிந்தனை இருக்கு நமக்கு, இதை நமக்கு பிரத்யட்சமா அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து இதுவே பண்றான், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறான், எப்பொழுதும் பகவானையே சிந்தனை பண்றான், அந்த சமயத்துல அவனுக்கு ஏன் கெட்ட வழி போறது, கெட்ட சிந்தனை எதுவுமே போகவே போகாது, கெட்டதை பண்றதுன்னு தோணவே தோணாது. அதனால இவனுக்கு வந்து இந்த தோஷங்கள்லாம் வராது, அதனால பிரம்ம வித்தியை அவன் ஒட்டிக்கணும் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டார். இப்ப அதற்கு பேர்ல லௌகிக உதாரணங்கள்லாம் காமிச்சு, லௌகிக உதாரணங்கள்லாம் காமிக்கிறார், காமிச்சு இத மாதிரிதான் வைதிக விஷயத்திலையும் எல்லாமே முன்ஜாக்கிறது தான், நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, பிற்காலத்துல எதுவுமே வரக்கூடாது, அதெல்லாம் தான் உத்தேசம். இது தர்மதாசன் சொல்றது, பிராமணன் வந்து தனக்கோசனம் சம்பாதிச்சு கூடாது, நாளைக்கு கோசனம் தான் சம்பாதிச்சுக்க கூடாது, தாமுண்டி சாப்பிடறது கோசனம் சம்பாதிச்சு கூடாது, தடை பண்ணிக்க கூடாது, இதெல்லாம் சொல்றது. ஆனால் காலதேச வர்த்தமானங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அதனால நாம என்ன பண்றோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டி வைக்கிறோம். எங்க தகப்பனா இருந்தார் 48-49 வயதுல பரம போயிச்சுட்டார், அதனால என்னாச்சு, 9 குழந்தைகள் எங்க தாயார் வளர்த்தா எங்க பெரிய தமையனார் வச்சுட்டு, ஒரு இடம் கிடையாது, வீடு கிடையாது, நல்ல வஸ்திரம் கிடையாது, ஒரு நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப நாங்க எங்க தலைமுறை நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் வீடு வாங்கி வச்சுட்டோம், அந்த மாதிரி ஏதோ நம்மளால் ஆனது சேர்த்து வைக்கிறோம், அதே மாதிரி ஏதோ நகை வாங்கி வைக்கிறோம், இதெல்லாம் எதுக்குனாக்க எதிர்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும். இது வந்து லௌகிக விஷயங்கள், சுவாமி தேசிகன் அதை வரிசை வரிசையா சாதிக்கிறார். நாம என்ன பண்றோம், வண்டியில போறோம், ஒன் வே டிராபிக்னு சொல்றோம், உடனே அந்த ஒன் வே டிராபிக்ல அப்படி போகக்கூடாதுன்னு நம்ம போறது இல்லை, மனசுல பயம். அப்படி நம்ம போனோம்னாக்க என்ன ஆகும், கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃபைன் போட்டுவிடும். அது மாதிரி அதாவது ராஜசாசனம்,
ராஜசாசனத்தை மீறமாட்டேன்ற நாமம் பயம். ராஜசாசனத்தை மீறிட்டோம்னாக்க நமக்கு கெடுதல் வந்துடும். அது லோகத்தில் பண்ணிட்டு தான் இருக்கும். நாமோ இந்த கிரமங்கள் பண்ணணும். இப்போ கொரோனா மாஸ்க் போட்டு போனோம்னா, ஒரு 2 மாசம் முன்னாடி எங்கள் குடும்பமே வந்திருந்தா, எங்கள் தமக்க குடும்பம்லாம் தங்க தமக்கே தங்க எல்லாம் வந்தா, அவ போக வச்சே கார்ல சுகமா போயிட்டு இருக்கா. அந்த மாஸ்க் போடாம கார்ல போயிட்டு இருந்தா 2 மாசம் 3 மாசம் முன்னாடி. திருத்தணி கிட்ட போலீஸ் பிடிச்சிட்டான், 200 ரூபா ஃபைன் போட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு கணக்கு அவங்கணுமா, அது எங்க மனுஷா தான் கிடைச்சா. பாருங்க, நம்ம சின்ன தப்பு, கையில வச்சுட்டு இருக்கா மாஸ்க், அதை வாயில போட்டுக்கல அவ்வளவுதான். அதனால இது ஏன், அது ராஜசாசனத்தை மீறக்கூடாது. மீறணும்னா நமக்கு கஷ்டம் வந்துடும். அது மாதிரி ராஜா அவனுடைய சம்பந்தமானது எதையுமே திருடக்கூடாது. ராஜா சம்பந்தமானது திருடினாக்கா அவன் நிச்சயமா நமக்கு சிரச்சேதம் பண்ணிடுவான், அல்லது காராகிரகத்துல உள்ள தள்ளிடுவான் ஜெயில. இதெல்லாம் இருக்கே. அது மாதிரி பாம்பு, பாம்பை பார்த்து பயப்படுறோம். நம்ம மாதிரி பாம்பு வராமல் எப்படி இருக்குமோ அதுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறோம். ஜாக்கிரதையா பண்றோம், வீட்டை பக்கத்துல அரசல் கடைசல் புதர் எல்லாம் பார்த்துக்கிறோம். இல்லாத போனா எதுவானாலும் நினைக்கும். அதுல நமக்கு இருக்கு அதெல்லாம் பயம். இந்த மாதிரி நம்ம வீடு கிட்ட சொன்னா எத்தனை பண்றோம். அது லோகத்துல இது சகஜமா இருக்கு. ஏன்னா அவாளுக்கு பயம் பயம் பயம். பிற்காலத்துல எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது. அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்கோசம் எவ்வளவு பண்ணிக்கிறோம் லௌகீகத்துல. அதே மாதிரியாக இதோ 1 வாரம் முன்னாடி பரியிருந்தோம், மழை மழை மழைன்னு இங்க கொட்டித்து, கொடை கொடை கொடைன்னு கொடை எடுத்துன்னு போனோம். கொடையை வாங்கி வச்சுக்கிறோம், எந்த நேரத்தில் மழை பெய்யுமோ அப்போ குடை வேணுமே அப்படிங்கிறோம். அதே மாதிரி வெயில் காயறது, அந்த சமயத்தையும் குடை தேவை, காலுக்கு பாதரட்சை தேவை. அதனால ஏன்னா நமக்கு ஏதாவது சுட்டுட்டுன்னு கால் பத்திக்கும், தலையில சூடுபடும். அதனால வெயில் காலம் வரப்போகிறது, அதுக்கு வேண்டிய மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குமே லோகத்துல. அதனால பயத்தினால தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குடையை பிடிச்சுட்டே போறோம், குழந்தைகள் உண்டு இல்லை, நம்மளும் அப்படிதான் பண்றோம். பயம், கையில குடை எடுத்துன்னு போறோம். லேசா தூர் உள்ளா கூட தெரியும், குடையை பிடிச்சுக்கிறோம். உடம்பு வந்து போறதே ஜலம் பட்டு வேஷ்டி நனைஞ்சிரும், அஸ்திரங்கள் நனைஞ்சிரும், தலை நனைஞ்சிடும், உடம்பு வந்துடும். எவ்வளவு பயம். ஏன்னா நான் சொல்லல, சுவாமி தேசியம் சாய்க்கிறார். அதுவும் பயமா இருக்கு எல்லாருக்கும். அந்த மாதிரி பண்ணலைன்னாக்க என்ன ஆகும், மாதிரி பண்ணலைன்னாக்க நமக்கு பிற்காலத்துல கெடுதலே வரும். நமக்கு கெடுதல் வரக்கூடாது. கெடுதல் வராமல் இருக்கணும்னா அதுக்கு வேண்டியதை பண்ணிக்கணும். அதனால இந்த மாதிரி லோகத்துல வந்து எதிர்காலத்தை குறிச்சி நிகழ்காலத்திலேயே நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். நிகழ்காலத்திலேயே பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா என்ன பண்றான், அந்த ராஜ்யத்துக்கு ராஜா வரலாம். அவளுக்கு இத்தனை வருஷம் தான் அவளுக்கு சுகம், 5 வருஷம் 10 வருஷம் ராஜாவா இருக்கலாம். அதன் பிறகு என்ன பண்ணணும், காட்டுக்கு போயிடணும். ஒவ்வொரு ராஜாவும் ஏண்டா ராஜா வந்தோம்னு ஆயிடுச்சேன்னு கஷ்டப்பட்டுக்கிறார். ஏன்னா இருக்கிற பர்யந்தம் ராஜபோகம், ஆச்சரியமான அனுபவங்கள். அது 10 வருஷம் முடிஞ்சுடுத்தா உடனே காட்டுக்கு தெரிஞ்சு வேற ராஜா வந்துடுவான். அந்த காட்டுக்கு போனாக்கா தங்க முடியல, மிருகங்கள், ஒரு சுகம் கிடையாது. ஆனால் ஒரு ராஜா வந்தான், அவன் சந்தோஷமா இருந்தான் 10 வருஷம். இருந்துட்டு என்ன பண்ணான், 10வது வருஷம் சந்தோஷமா கிளம்பி போனான். தன் கிரகிணி எல்லாம் அழிச்சுட்டு என்ன பண்ணான் அவன் நடுவுல, என்ன நம்ம காட்டுக்கு போனோம் தானே சொல்ற, காட்டுக்கு போறோம், நான் ராஜா வரணும்னு ஏன் அதிகாரம் தானே, நான் ராஜாவா இருக்க பிரமியத்தும் ஏன் அதிகாரம் தானே எல்லாம் நடக்கணும். அதனால காட்டுல பெரிய பிரம்மாண்டமா மாளிகை கட்டி வச்சுட்டோம்.
தனக்கு வேண்டிய சுகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டான். அதனால சந்தோஷமா கிரகிணியோட போனான், ஆனந்தமா காலத்தை கழிக்கிறான். இதான் நம்ம பின்னாடி எதுவும் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டோன்ன தாழ முடியாது நம்மளால. அதுக்கோசரம் நாம் என்ன பண்றோம், இந்த மாதிரி அல்லாட ஆரம்பிச்சிருவோம். அதே நம்ம முன்னாடி பண்ணிட்டோம்னாக்கா லௌகிக விஷயங்கள்ல ஆனந்தமா சுகத்தை அனுபவிக்கலாம். இதை நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். இது யாருமே நமக்கு இது பண்ணவே வேண்டாம், சொல்லித்தர வேண்டாம். பிறக்கிற குழந்தை தனக்கோசரம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது, அது வேணும் இது வேணும்னு உழைச்சி வச்சுக்கிறது. நேரா பார்க்கணும், என் பேரை வரா என் பேத்தி வரா. நம்ம எல்லாத்திலையும் அப்படித்தான். அதுக்கு ஒரு வஸ்து கொடுத்தோன்னா தங்க கையிலேயே வச்சுட்டு இருக்கோம், யாரும் அர்த்தம் போயிடக்கூடாது, பத்திரமா பார்த்து வச்சுக்கோம். காரணம் என்ன, அது அதுக்கு பயம், தன் வஸ்து தங்கிட்டே இருக்கணும், தனக்கே இருக்கணும், யார்கிட்டயும் போயிடக்கூடாது, நம்ம விளையாடக்கூடாது. எவ்வளவு அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம பிராயசத்தமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், பிராயசத்தமே பண்ணல, அப்ப நமக்கு விபரீத பலன் தான் வருது. அதையும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே பண்ணலைன்னாக்கா நமக்கு கஷ்டம் வந்துடுறது அது. அதனால இந்த நம்ம பிராயசத்தை பண்ணலன்னா துக்கம் வந்துடும். ஆகவே இந்த உபாசனம் அப்படின்னு சொல்றது அது வந்து பின்னாடி வர்ற துக்கத்தெல்லாம் போக்கடிக்கிறது. எவ்வளவோ தப்பு பண்றோம், எவ்வளவோ கெடுதல், இப்பதான் பாதுக ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரு சுவாமி எழுதுற ஸ்ரீகிருஷ்ண தத்தாச்சார் எழுதுற அண்ணனுக்கே அதுக்கு அஞ்சு தோஷம் இருக்கும், அர்த்த தோஷம், நினைத்த தோஷம், ஆசிரிய தோஷம், ஸ்தான தோஷம், குணதோஷம் அப்படின்லாம் எழுதுற. அதாவது ஒரு குரு சன்னியாசி அவர் என்ன பண்றாருன்னா தன் சிஷ்யனா அதுல போய் சாப்பிட போறார். சாப்பிட போனாக்க அந்த சிஷ்யன் வந்து நல்லா போடுறான், அந்த சமயத்துல எவனோ ஒருத்தன் ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துட்டு போறான். இவன் நல்லா சாப்பிட்ட பிக்ஷம் வாங்கிட்டு, பிக்ஷம் வாங்கிட்டு அவன் சொன்னான், குரு வந்திருக்காரு, குரு மகாகுரு, அதோ அந்த ரூம்ல நீ இழைப்பாருங்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ, விசிராந்தி பண்ணிக்கோங்கன்னு நினைப்பிறான். சந்தோஷமா அவர் படுத்துக்கிறார். அந்த சமயத்துல தான் அந்த ரூம்லயே அவன் அந்த பை நிறைய பணம் அதை கொண்டு வந்து வச்சிருக்கான். இவர் பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு, என்ன இருக்குன்னு பாக்கணும்னுட்டு, பைனவிய பணம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதையும் திருடி எடுத்துட்டு எடுத்துட்டு சன்னியாசி சாயங்காலம் கிளம்பி ஆத்துக்கு போயிட்டார். அவன் ஆசிரமத்துக்கு போயிட்டார், தன்னுடைய கூட குடிசைக்கு போயிட்டார். அவர் அங்க போனேன்னாக்கா சாப்பிட்டே இல்லையோ, சாப்பிட்டது அத்தனையும் லூஸ் மோஷனா ஆறுது, அது மாதிரி வமனம் வாமிட்டா ஆறுது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் தோன்றது அவருக்கு, இன்னத்துக்கு தப்பண்ண நானு, எதுக்கு நான் பணத்தை போய் தேடின்னு வந்தேன், சிஷ்யம் ஏதோ சம்பாரிச்சுட்டு இருக்கான், அந்த பணத்தை நான் ஏன் தள்ளினேன், எவ்வளவு தப்பு. இவருக்கே ஒரு விஷயம் மனசுல பட்டுடுத்து, என் சிஷ்யன் தப்பா சம்பாரிச்சிருக்கான், அந்த தப்பா சம்பாதிச்ச பணத்துல வந்தது தான் அரிசி இல்லாம், அதுலதான் எனக்கு தலை பண்ணி போட்டிருக்கான், அதனால நான் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப அதை நான் சாப்பிடவே எனக்கு என்ன எடுத்து கெட்ட புத்தி வந்தது, அந்த அர்த்தம் அர்த்த தோஷம், அந்த பணம் கெட்ட வழியில வந்த பணம் அது, அதனால நான் சாப்பிட்டு இருக்கேன், அந்த வஸ்துவை தான் சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு கெட்ட புத்தி வந்துடுச்சு. இப்ப என்ன ஆச்சு, நான் அந்த சாப்பிட்டதெல்லாமே உடம்பு ஒத்துக்காம போய் வாந்தி வந்தது, பிரவர்த்தி ஆச்சு, அதனால எல்லாமே வெளில வந்துருச்சு, வெளியில வந்துடவே நல்ல புத்தி வந்தது, நான் தப்பு பண்ணிட்டேனே தெரிஞ்சுட்டேனே. பீஷ்மாச்சாரியர் தர்மோபதேசம் பண்ணிட்டு இருக்க, பாண்டவாள், பெருமாள், கிருஷ்ணன், திரௌபதி, இவா 7 பேரும் உட்கார்ந்து கேட்டு இருக்கா. அவர் சொன்ன சொன்ன ஆனந்தமா கேட்கச்ச திரௌபதி மத்தனும் சிரிச்சுட்டு வாழாம்,
சொல்ற போனோம். சிரிச்ச உடனே பீஷ்மாச்சார் பார்த்து, அம்மா எதுக்கு சிரிச்ச, ஒன்னு நீங்க சொல்லுங்கோ. இல்லம்மா சொல்லுவோம், நீ திரௌபதனுடைய பொண்ணு, பாண்டவனுடைய மாட்டு பொண்ணு, யுதிஷ்டிரருடைய தர்ம பத்னி, நீ வந்து பட்டமகிஷிணி. அப்படிப்பட்ட ஒரு சபையில சிரிக்கலாமா? பர்த்தாக்கள் இருக்க, நானும் மாமனாரா இருக்கு. நானு அது மட்டும் இல்லாம வந்து ஏதோ கொள்ளு மாமனாருடைய அப்பா அப்படி இருக்கேன். அதே மாதிரி பகவான் உட்காந்துருக்கான் இங்க, நீ சிரிக்கிறிய காரணம் சொல்லு. அவ சொன்னா, இத்தனை தர்மம் பேசுற உங்களுக்கு என்னுடைய வஸ்திராபரணம் மண்ணாலேவா துஷாசனம் எல்லாம், அப்ப எங்க போச்சு இந்த தர்ம புத்தின்னு. அதுக்கு அவர் சொல்ற, நீ சொன்னது ரொம்ப சரி. அப்ப அவன் வஸ்துவை நான் சாட்டுன்ட்டு இருந்தேன், கெட்ட வஸ்து அது, அந்த ரத்தம் தான் இருந்தது. அதனால என்னால அப்ப எதுவும் பேச முடியல, எனக்கு நல்ல சிந்தனை வரல. இப்ப அர்ஜுன் நிதிரமா பண்ணா, என் உடம்புல இருக்க அந்த அத்தனை ரத்தத்தையும் வத்தடிச்சுட்டான், எல்லாத்தையும் வெளிப்படுத்தி. இப்போ இப்ப நல்ல ரத்தம் ஓடின் இருக்கு, ஏதோ ரத்தம், கெட்ட ரத்தம் இல்லை, கெட்ட ரத்தம் போயிடுத்து. அதனாலதான் தர்மம் இப்ப பிரவாகமா வருது எனக்கு அப்படின்னு. ஆகாரம், நம்ம சாப்பிடுற வஸ்து எந்த பணத்தினால நமக்கு வருதோ அது தானா நமக்கு போக வேண்டியது போயிடும். இன்னைக்கு காத்தால அடியேனுக்கு நடந்தது ஒண்ணு, சென்னையில இருந்து நான் சப்தகிரியில ட்ரெயின்ல வரேன், அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினேன். டிக்கெட் வாங்கினா என்ன தெரியுமோ, ஒரு பையில வந்து டிக்கெட்டை வந்து அந்த ஜிப்பு பைக்கு ஓரத்துல சொருகி வச்சிருந்தேன் டிக்கெட்டை, ஏன்னா கையில கையில வச்சிருந்தா போயிடும், ஜோபில பேக்கெட்ல வச்சிருந்தா போயிடுமேன்ட்டு. நான் யூனிட்ல வந்து மாம்பழத்துல இருந்து பார்க் வரையும் இறங்கிட்டேன், அங்கேருந்து நடந்து சென்ட்ரல் வரணும், சென்ட்ரல் உள்ள போச்சு டிக்கெட் இருந்தாதான் உள்ள விடுவா. அதனால நான் வந்து நான் என்ன அந்த எதுக்கோசரம் கொரோனாக்கோசரம் டிக்கெட் எடுத்து போதும் டிக்கெட் எடுக்கணும். நான் வாங்கின பணம் ஏதோ அனர்த்தமா வந்திருக்கு, எனக்கு ஏதோ அநியாயமா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட பணம் என்னாச்சு, அந்த டிக்கெட்டை காணாம போட்டு யாரோ எடுத்துன்னு போயிட்டா. அவன் பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பை உள்ள கையை விட்டுருக்கான் போல இருக்கு, ஆனா அதுல பணம் இல்லை. இந்த டிக்கெட் இருந்தது அதை எடுத்துன்னு போயிட்டான் போல இருக்கு, ஏன்னா டிக்கெட் இல்லை. திருப்பி போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன், 70 ரூபா. முதல்ல ஒரு 70 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன் மாம்பழத்துல, 5 5 5 10 ஏழை மார்னிங். அதன் பிறகு 5:55 சென்ட்ரல்ல 1 ரூபாய் டிக்கெட் வாங்கினேன். நமக்கு வர்ற வஸ்து நல்லதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நல்லதையே கொடுக்கும். நமக்கு வர்ற வஸ்து கெடுதலான வஸ்து, அதாவது கெட்ட முறையில சம்பாதிக்கப்பட்டதா இருந்ததுன்னு அப்படி வரும். இப்ப இந்த சன்னியாசி என்ன பண்ணார், திருடுட்டார். திருட்டு புத்தி ஏன் வந்தது அப்படின்னா, சிஷ்யனுடைய போட்ட ஆகாரம் இருக்கே அது கெடுதலால வந்தது, நல்ல வழியில வரல, கெட்ட வழியில வந்த ஆகாரம் அது. அதை சாப்பிட்டுருவ என்ன எடுத்து இவருக்கு கெட்ட புத்தி வந்தது. நேரா போனார் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப கேட்டாருவேன், அப்ப அந்த பணம் எப்படி சம்பாரிச்சுன்னு, ஏன்னா நான் அனுபவிச்சுட்டேன், நீ சொல்லு. அவன் வெக்கப்பட்டுன்னு சொல்றான், ஏதோ நல்ல மார்க்கத்துல வரலாது அப்படியா, சரி போ அப்படின்னு சொல்லிடுறேன், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இதுல என்ன இதுல விசேஷம், நாமும் தப்பு பண்ணினோம்னாக்கா அதுக்கு பிராயசித்தம் பண்ணலைன்னாக்கா நிச்சயம் நம்ம கஷ்டத்தை அனுபவிப்போம். இந்த சன்னியாசிக்கு என்னாச்சு, அவர் கஷ்டத்தை இப்பயே அனுபவிச்சுட்டார், திருப்பி அதுக்கு பிராயசித்தம் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு அவனையும் நல்வழிப்படுத்திட்டு வந்துட்டார். இந்த கிரமம் வேணும், பிராயசித்தம் பண்ணலைன்னாக்கா நிச்சயம் நமக்கு கெட்ட இது உண்டாகிடும், கெட்ட பலன்லாம் உண்டாகும். அந்த பணத்துல மாட்டின் எழுந்திருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால அத மாதிரி மாட்டிக்க கூடாது. ஆக இது வந்து லௌகீக தோஷங்கள்லயும் அப்படிதான். லௌகீக தோஷம்னா என்னதுன்னா, தப்பு பண்றோமோ இல்லையோ, அந்த தப்பு யாரையோ அடிச்சிடுறோம், ஒருத்தரை ஏமாத்திடுறோம், அது மாதிரி சமயத்துல அப்படிதான் பிராயசித்தம் பண்ணிக்கணும். அதே மாதிரி வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்ணுவோம், ஒரு உபாசனம் பண்றோம், அக்னிசந்தானம் பண்றோம், அதை சொல்லுவோம், ஹோம கர்மணி மத்திய சம்பாவித ஸ்வர வர்ண தந்த மந்திர தந்திர
அப்படின்லாம் சொல்லி அதுக்கு சர்வ பிராயசித்தையும் ஆகுதியும் ஹோஷியாமி அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். காரணம் என்ன? நாம வந்து ஏதோ தப்பு நடந்துரும், நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கோம், சந்தியாவனம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம், என்ன எத்தனையோ அக்ஷரம் விட்டு போகலாம், ஸ்வரம் விட்டு போகலாம். அப்ப சொல்றது எதக்ஷர பிரஷ்டம் மாத்ரா ஈனந்தி அத்பவே தஸ்வரம் இதான் தேவ நாராயணமாஸ்துதே விசக்கு விந்து மாத்ராணி வதமா. டக்குன்னு வளர்ந்து முடிச்சு இந்த ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் அது. அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லி நாராயணா க்ஷமிச்சுடு, புருஷோத்தமா க்ஷமிச்சுடு அப்படின்னு பிரார்த்திக்கிறான். ஏன்னாக்கா இதெல்லாம் நம்ம தப்பு லோகத்துல இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் நித்தியப்படி. அன்னைக்கே ஒரு நாள் ஞாபகிச்சுன்னேன், நம்ம ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கார்த்தாலேருந்து ராத்திரி நம்ம என்னென்ன பண்ணினோம் அதை அத்தனையும் நினைச்சு பாருங்கோ, எது தப்பு எது சரி. கடைசி பட்சம் அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் அர்ஜனம் சமே க்ஷமஸ்வனிகளன் தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோ அப்படின்னு பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்கோ. அந்த மாதிரி ஸ்லோகத்தை அடிக்கடி அனுசரிச்சுட்டு அனுசந்தானம் பண்ணுங்க, அனுசந்தானம் பண்ணணும் அந்த ஸ்லோகத்தை. இது அடியே நிஜமா சொல்றேன், நித்தியப்படி ஆராதனம். ஆராதனை முடிகிற சமயத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் சேஷ்டுடன் பெருமானே ஆராதனை பண்ணிட்டே இருப்போம், ஏதாவது பேசிட்டு இருப்போம், பேசக்கூடாதுன்ற தர்மசாஸ்திரம். கோபம் வந்துடும் கிரகிணியை வைவோம், இல்லை அவளுக்கு கோபம் வந்ததுன்னு அவளை நம்ம சாந்தப்படுத்துறோம். அதெல்லாம் அப்ப தேவை என்ன? ஆராதனை பண்ணுச்சு, ஆராதனை பண்ணுச்சு நான் வேண்டாமே, பகவானை சொல்லே நினைச்சுட்டே பண்ணணும்னு இருக்கு. அதனால அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமை. லோகத்துல நித்தியப்படி நாம அந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் பிராயசித்தம் பண்ணிக்கோங்கோ. இது லோகத்துல, அது மாதிரி லோகத்துல பண்ற வைதிக கர்மாக்கள். அதே மாதிரிதான் இந்த உபாசனமும் அப்படித்தான். நாம பண்ற பிராயசித்தம்லாம் வெறுமே நித்தியப்படி பண்ற காரியங்கள், அந்த கர்மாக்களுக்கெல்லாம் தான் பிராயசித்தம் பொதுவா பண்ணிட்டு இருக்கோம். இந்த உபாசனன்றதான் எப்படிப்பட்டது? அனாதிகால பிரவர்த்தம், ஜென்ம ஜென்மாந்தரங்கள், அத்தனை ஜென்மாக்கள்ல நாம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், ஒன்னா ரெண்டா? அவன் அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிறார் தேசிகன், அபராத சக்கரவர்த்தி. ஒண்ணு ரெண்டு நான் பண்ணல அபராதம், அந்த அபராதங்களுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தி, அல்லது அபராதிகளுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தி, என்னை தவிர்த்து யாருமே கிடையாது. அபராத சகசிரபாஜனம் அப்படிங்கிறார் ஆளந்தா, ஒன்னா ரெண்டா? அகமஸ்தி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி. இது தேசிக உதாரிக்கிற ஸ்லோகம். இது அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடமே நான் தான், மார்க்கமே இல்லாதவன், அகதி அகிஞ்சனன், எங்கிட்ட ஒரு சக்தியும் கிடையாது. அந்த மாதிரி தான் நாம் இருக்கோம். அதனால நாம் என்ன பண்ணாலும் சரி, நம்ம பண்ண தப்புக்கு அவசியம் பிராயசித்தம் பண்ணணும். அதனால அனாதிகால பிரவர்த்தமான அவித்யா சம்சாரம் கர்மா பிராரத்த கர்மா சஞ்சித கர்மா எல்லாம் எவ்வளவு கர்மாக்கள், அந்த கர்மாக்களுக்கு பெருமாள் இறங்கி வந்து உபநலத்வாரா நமக்கு உபதேசிக்கிறான். எவ்வளவோ தப்பு பண்ற, இந்த உபாசனத்தை பண்ணிவிடேன், என் விஷயமான உபாசனம் இதை அனுட்டிச்சுடு. அப்படி அனுட்டிச்சுட்டேன்னாக்கா உனக்கு மோட்சமே கிடைச்சிடுமே, உன் பாபங்கள்லாம் போயிடுமே அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார். கடைசி பட்சம் அஞ்சலியும் யாச்சமான பகவான் யாச்சிக்கிறானோ, எனக்கு கையோ கோப்பிடு என்ன பார்த்துட்டு. லோகத்துல சின்ன சின்ன தப்பு பண்றது, சின்ன சின்ன துக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் எத்தனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ராஜசாசனத்தை மதிக்கிறோம், கொடை எடுத்துட்டு போறோம், எத்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணச்சு இது அங்க சொன்னது என்னது? மோக்ஷம். இந்த துக்கத்தெல்லாம் விட்டுட்டு சாட்சாத் எம்பெருமானுடைய பரமபதம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு ஆனந்தமா அனுபவிக்கிறதுக்கோசரம் போறோம். அதுக்கு இந்த பிராயசித்த ரூபமான இந்த உபாசனத்தை
அனுட்டிக்க வேண்டாமா? அனுட்டிங்கோ, அப்படியே ஆசைப்படு. லோகத்துல உண்டி, அடுத்த வேலைக்கு நம்ம சாப்பிடணும், அதுக்கு சேர்த்து வைக்கிறேன். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு சேர்த்து வைக்கிறேன். என்னுடைய கொள்ளு பேரன் சொல்லணும், எங்க கொள்ளு தாத்தா கொடுத்தா இது அப்படின்னுட்டு அந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிறோம். அப்படி இருக்கச்சே மோட்சமாச்சே, அதுதானே நமக்கு தீர்க்கமான சுகம், ஆனந்தமான சுகம், மகானந்தம் அது. அதனால அது முக்கியம் இல்லையா? அந்த இது சொல்லுவா, ஜெகத் ஜன்ன ஸ்திதி துவம்ச மகானந்தைக ஹேதவே. பஷியார் போடுற ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அது மட்டுமா மோக்ஷம், அது எல்லாத்துக்கும் ஹேதுவா இருக்கிறவன் எம்பெருமான். அவனுடைய பிரீதியை சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணணும்? நம்ம பண்ண பாபங்கள் எல்லாம் போகணும். அந்த பாபங்கள் எல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிராயசத்தை அனுட்டிக்கணும். அந்த பிராயசத்தை என்னது? உபாசனம். அந்த உபாசனத்தை அனுட்டிச்சாக்கா எதிர்காலத்துல நமக்கு தப்பெல்லாம் போய் ஆனந்தமான பரமபதம் கிடைச்சிடும். அதை சொல்றது தப்பா? அதை அனுட்டிக்க வேணாம்னு சொல்றியே நீ, எப்படி அது? சரி, உன்னை பார்த்தே நான் கேட்கறேன், நீ பதில் சொல்லு. நீ என்ன சொன்ன? எதிர்காலத்துக்கு எதுவும் நிக்காது, இல்ல அதுக்கு எதுக்கு நீ பண்ணணும் பண்ணணும், அதனால அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு நீ சொன்ன. அதுவே தவறு. ஏன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு, நீ என்கிட்ட வாதம் பண்ற. எதுக்கு வாதம் பண்ற? உனக்கு அபதயம் வந்துடக்கூடாது, தோல்வி வந்துடக்கூடாது. அதுக்கோசரம் யோசிச்சு யோசிச்சு என்னென்ன நான் கேள்வி கேட்பான். நாங்க சரஸுக்கு போவோம், போக வச்சே ஸ்ரீபாஷ்யம் பார்ப்போம், ஸ்ருத பிரகாஷிக்கு பாத்துக்கிறோம், உடனே பாஷ்யம் பாக்குறோம், பாவ பிரகாஷ் போறோம். எத்தனை கேள்விகள் எல்லாம் வருமோ, எத்தனை கேள்விகள் எல்லாம் வருமோ அதுக்கேத்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போவோம். ஏன், நம்மள யாராவது கேள்வி கேட்டாக்கா சரஸ்வர நாம பத்தி சொல்லணும், நமக்கு அவமானம் வந்துடக்கூடாது. ஒண்ணுமே சொல்லல. 1987 வயசா வசத்தை சரஸ்வர விஷயம் சொல்றேன். 3வது சரஸ் விஷயம் சொல்ல தெரியல. இது எனக்கு மைசூர் அண்ணாதுர சுவாமி இஎஸ் வரதாச்சார சுவாமி அவர் தான் பரீட்சாதிகாரி. எதையோ சொன்னேன், ஏதோ கேட்டோ சொன்னதில்ல, 3 நிமிடத்துல முடிஞ்சு போயிடுச்சு. சமானி வாங்கிட்டு 50 ரூபா இப்போ சம்பாவனை. 1987 அப்போ நாராயண மாதிரி இருக்கணும் இருந்தாக்கா, ஒண்ணுமே சொல்லாம 50 ரூபா வாங்கிட்டான். அப்போ 50 ரூபான்றது பெரிய தொகை, சமானம் வாங்கிட்டா பாத்தியா நாராயணே அப்படின்லாம் சொன்னான். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது, ஏன்னா எவ்வளவு அவமானம். அதுக்கப்புறம் என்ன சார் சுவாமி வந்து சேவிச்சேன், சேவிச்ச உடனே சுவாமி வந்து எப்படி சொல்லணும்னு சாதிச்சு கொடுத்தார், சொல்லி கொடுத்தார். அடக்கா இந்த மாதிரி விஷயம் சொல்லணும், முதல்ல அதிகரணம் பேர் சொல்லு, அதுக்கப்புறம் மின் அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன தொடர்பு சொல்லு, அப்புறம் சூத்திரத்தை சொல்லு, சூத்திரத்தை சொல்லிட்டு விஷய வாக்கியம் சொல்லு, சந்தேகத்தை சொல்லு, பூர்வபக்ஷம் சொல்லு, சித்தாந்தம் சொல்லு, பிரயோஜனம் சொல்லு. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டாக்கா நீ பார்த்துட்டுதான் பதில் சொல்லணும், நீயே வாய விடாத. அதற்காக சொல்லி கொடுத்த. அதன் பிறகு பகவத் கிருபையில அந்த 87 ஆவணி மாசம் முக்கூர் அழிக்கும் சதுக்கு போனேன். அதுலேருந்து அடைய மேல 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 தான் வந்தேன். இன்னைக்கு ஆச்சாரியார் அனுகிரகம், என்ன ஐயாவா சுவாமி, என்னசா சுவாமி, ஸ்ரீமதாண்டவன் மகிழிங்கர் புறவாட்டு சுவாமி, எல்லாருடைய பரிபூர்ண அனுகிரகம். இன்னைக்கு பரீட்சாதிகாரி அளவுக்கு வந்திருக்கேன் அடியேன். அடையன் பரீட்சாதிகாரி இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது, ஆனால் அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ண கிருபைதான் அடியன் கொண்டு வந்தது. அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னு, ஒரு சதத்துல போனோம்னு அத்தனை விஷயம் பார்த்துன்னு போறோம். அந்த மாதிரி இப்ப பூர்வபக்ஷம் என்ன பண்றான், கேள்வி கேட்கிறான். அவன் எத்தனை சொல்றான், அவனுக்கும் பயம், நம்ம தோத்து போடுவோமோ, நமக்கு அபஜயம் வந்துருமோ, தோல்வி வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தானே இவன் வந்து இவங்கிட்ட வாதம் பண்றான். உனக்கே தெரியுறதா இல்லையா இந்த வாத பிரதிவாதத்துக்கு அதுல ஜெயம் வரணும், தோல்வி வந்துடக்கூடாது அப்படின்னு நீ பிரவர்த்திச்சியோ இல்லையோ அதமா இருக்கா எதுவும் இந்த லௌகிகமான ஒரு ஜெயாபதியம். அதுக்கே நீ பயந்து இவ்வளவுதான் பூந்து விளையாடுறிய. நாங்க சொல்றது எது? வேதாந்தம், அதுலயும் சொல்லப்பட்ட மோட்சம், அந்த மோட்சத்துக்கு காரணமான உபாசனம், அது பிராயசித்த ரூபமா இருக்கு. நம்ம பண்ண பாபங்கள் எல்லாம் அது தள்ள வல்லது,
அப்படிப்பட்டது தான் நாங்கள் சொல்றோம். அதுல போய் என்ன தொடர்னு சொல்ல முடியும்? அதனால நீயே தெரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாது வாதம் பண்ணினாக்க அபதயம் வந்துடக்கூடாது அப்படின்னு. உத்ரக்ஷ உத்ரக்ஷனாக்க முன்ன பின் பின்னாடி வரப்போறது இப்பயே எதிர்பார்த்து. நீ எவ்வளவு வாதம் பண்ற, வாதம் பண்ணி சாபல்யத்தை நீ ஆசைப்படுறியோ இல்லையோ, நம்ம வாதம் பண்றதை நமக்கு சபலமாக்கணும், ஜெயமே வரணும், தோல்வி வரக்கூடாது அப்படின்னு இருக்கியோ இல்லையா நீ? அந்த மாதிரி இது வந்து எல்லாருக்கும் பயம் இருக்கு, சிறுவர்கள் அது மாதிரி திருவிக்குகள் எல்லாருமே அப்படித்தான். ஏன்னா எல்லாருக்கும் அது வந்து சின்ன பசங்க பெரியவா எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கு. மிருகங்கள் என்ன பயம், நம்ம தோத்து போயிடுவோமோ? சின்ன குழந்தைய வச்சுட்டோன்னா மூஞ்சி துக்கம் வந்துடுது குழந்தைக்கு, ஜலத்தை கொட்டுட்டான் என் பேரன், எது கொட்டுறேன்னு வேகமா கத்தினேன், உடனே துக்கம் துக்கமா வந்து அழுதுண்டே போனான் அவ பாட்டி கிட்ட. காரணம் தன்னை வச்சுட்டான்னா அவனுக்கு அவமானம். லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே, இது தனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னுட்டு எல்லாருமே என்ன பண்ற, பின்னாடி நமக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னுட்டு பயச்சகிதம் அப்படியே பயத்தினால தகச்சு போயிட்டு அதுல தப்பிச்சுன்னு ஓட பாக்குறா பாருங்கோ. அந்த இதெல்லாம் பாரு, நீயும் பாரு, நீயும் பாரு, நீ பார்த்து தானே இருக்க. அதனால நீ என்னதுல பண்ண, வாய மூடின்னு சும்மா இரு, வாய மூடின்னு சும்மா இருந்து சந்தோஷமா இரு, இந்த வாதம் எல்லாம் பண்ணாத, உனக்கே அப்படிதான் இருக்கு. ஏன்னா நான் சொல்றத கேட்டுக்கோ, நீயோ அநியாயமான வாதத்தை பண்ற, அதை நீ பண்ணக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்றனோ அதுக்கு ஏத்தா மாதிரி நடந்துக்கோ, இதான் உனக்கு நல்லது. ஏன்னா இது வந்து தர்மசாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், அற்புதமான பிரமாணம் பத்தி சொல்லக்கூடிய சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல போய் நீ வந்து இதை பண்ணாத, விபரீதமான வாதங்கள் எல்லாம் பண்ணாத. லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரி எல்லாத்திலையுமே எல்லாத்திலையுமே நமக்கு இந்த இது இருக்கு. உதாரணம் இருக்கு, எதிர்காலத்துல எந்த நமக்கு தவறும் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாதுன்னுட்டு நம்ம லோகத்துல பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கேத்த மாதிரிதான் பண்றோம். அதை நீயும் பாக்குற, நானும் பாக்குறேன், குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் மிருகங்களும் அப்படிதான் இருக்கு. மிருகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம், தனக்கு ஏதாவது கெடுதல் வர மாதிரி நினைச்சதுன்னா ஓடி போய் ஓடுறது தப்பிச்சுக்கிறது, அத மாதிரிதான் இது. அதனால அரண் டோனி பண்றது, அதனால அதை பார்த்துக்கோ. நீ வந்து இந்த கிரமத்துல பண்ணிக்கோ, ஆனா நாங்க சொல்றத கேடு. நீ விபரீதமா நீ பாட்டு இஷ்டத்துக்கு வாதம் பண்ணாத, அதனால சந்தோஷமா வாய மூடிண்டு நாங்க சொல்றத உண்டு கேட்டு நிம்மதியா இரு அப்படின்றத இங்க சொல்ற. இந்த ஸ்லோகத்துல சொல்ற இத பாருங்க ஸ்லோகத்தை, அதாவது போன ஸ்லோகத்துல சொன்னதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லி அதை சாதிக்கிற. எதிர்காலத்துல பண்ண வேண்டியதெல்லாம் யோசிச்சு பண்ண அப்படின்றது காமிக்கிற. இந்த ஸ்லோகம் செய்வா, ராஜத்விஷ்டாதி சர்பாத்யபி பரிஹரசி சத்ரபூர்வம் திபரிஷி பிராயஸ்சித்த பிரவர்த்தௌ பலதி துரிதமிதி ஏவமிஹா மிஹேச்சே உத்ரேக்ஷாரூடபாவ்ய ஆபதய சமணத சோக்தி சாபல்யமிச்சன் பஸ்யம்ஸ்த ஆபாலதிர்யக்கு பயசகிதகதி ஜோஷமித்தம் ஜுஷஸ்வ. ராஜத்விஷ்டாதி, ராஜாவுக்கு கோபம், துஷ்டம்னா கோபம், அந்த கோபம் வரக்கூடாது, ராஜத்வேஷம் வந்துடக்கூடாது, நான் ராஜா கிட்ட துவேஷிக்கூடாது அல்லது ராஜா என்ன துவேஷிக்கூடாது, ரெண்டுமே நான் பண்ணி ஆகணும்.
ராஜாவும் எனக்கு வச்சுக்க கூடாது, நானும் அவங்ககிட்ட அபராதம் பண்ணக்கூடாது. நான் ஏதாவது பண்ணினேன்னாக்கா அது எனக்கு விரோதம் வரும். அதனால ராஜத்விஷ்டாதி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆக்ஞாதிலங்கனம் பண்ணக்கூடாது. ஆக்ஞாதிலங்கத்தை பண்ணினான்னா கூட பண்ணினா என்ன ஆகும், நமக்கு கெடுதல் தான் வரும். அது மாதிரி சர்ப்பாத்யபி, சர்ப்பம் இருக்கு பாம்பு, அதுக்கு நம்ம என்ன பண்றோம், நமக்கு எதுவும் வரக்கூடாதே, துக்கம் எதுவும் வரக்கூடாதுன்னு நம்ம பார்த்து தானே இருக்கோம். அதனால அந்த துக்கம் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு விரோதமெல்லாம் பண்ணி வைக்கிறோம், எத்தனையோ நம்ம பண்றோம். அது கூட என்ன எதிர்காலத்தில் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் நிகழ்காலத்தில் பண்றோம். அது மாதிரி சத்திரபூர்வம் விபரிஷி, சத்திரம் சத்திரம்னு கொடை, கொடையை தூக்கிட்டு தான் நீ நடக்கிற, விபரிஷி தரிக்கிற, எதுக்கு மழை வந்துருத்துன்ன கையில கொடையை பிடிச்சுன்னு ஓடுறோம், ஏதாவது மழை வந்துருத்துனா என்ன பண்றதுன்னுட்டு, வெயில் வந்துட்டா என்ன பண்றது, கால் கெடுக்கிறது, தலை அப்படியே புலந்துரும் போல இருக்கு வெயில்ல, அந்த சமயத்துல இத்தனை வேணும் நமக்கு. அது மாதிரி இது இப்போ குளிர்காலம், ட்ரெயினில் போச்சு, பஸ்ஸில் போச்சு, நடந்து போச்சு, ஸ்வெட்டர் வேணும், ஷால்வை வேணும், அது மாதிரி தலைக்குள்ளா வேணும், அத்தனையும் போட்டுக்கிறோம். பயம் ஏதாவது வந்துட போறது உடம்பு வராமல் இருக்கணுன்றதுக்கோசரம் பண்ணிக்கிறோம். சத்திரபூர்வம் விபரிஷி, இதை மாதிரி தான் பிராயச்சித்த அப்பிரவர்த்தவும், பிராயசுத்தங்க நினைக்க பண்ணல என்ன, துரிதம் பலதி, பாபமானது பழிச்சுடும், அதுதான் பாபம், அதுதான் பலன் நமக்கு. அந்த பாபம் வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு தானே இருப்போம். அதனால் இது ஏவம் இவ்வாறாக ஈக ஈகாம் இச்ச, அந்த மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணிட்டோம். இந்த மோட்சத்துக்கோதனை நம்ம பண்ற மாதிரியோ அதுக்கும் ஈகாம் இச்ச, அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையை நீ வளர்த்துக்கோ, இல்லாத போனாக்கா கஷ்டமா போயிடும். நம்ம என்ன கஷ்டப்படக்கூடாது எதிர்காலத்துல, அதாவது என்னது மோட்சத்தை செய்த, அதுக்கோசரம் பிராயசித்தம் இந்த உபாசனத்தை பண்ணணும். அப்படி பண்ணினேயானாக்கா உனக்கு நல்லது உண்டாகும், அதுக்கோசரம் சொல்றது. என்ன அதை காட்டிலும் என்ன ஈகானாக்கா பிரவிற்த்தின்னு அர்த்தம், பிரவிற்த்தி ஆசைப்படு, நம்ம பண்ண வேண்டிய பிரவிற்த்தி என்னது பிராயசித்தம் அனுஷ்டிக்கணும், உபாசனமும் பிராயசித்த ரூபம்தான். அதை பண்ணினாதான் நம்ம பண்ண பாபங்கள்லாம் விலகும், பாபங்கள்லாம் போயிடும். அதனால அதுல பிரவிற்த்தியே ஆசைப்படுது, ஈகாம் இச்சை ஆசைப்படு. அது மட்டுமா, நீயே என்ன பண்ற, உத்ரேக்ஷா ஆரூட, எதிர்கால எதிர பிற்காலத்துல வாதம் பண்ணோம்னாக்கா நமக்கு அபஜயம் வந்துருமா, அப்படின்னு பாவி பாவியம், பாவியம்னாக்கா எதிர்காலத்துல வர்றது, உத்ரேக்ஷையினால ஆரூட பாவிய அபஜயம், பாவி அபஜயம், பாவிய அபஜயம், அதை எதிர்பார்த்து நமக்கு அபஜயம் வந்துருமோ எதிர்காலத்துல அப்படின்னு யோசிச்சு அதை ஜெயிக்கணும், அந்த அபஜயத்தை ஜெயிச்சிடணும், ஜெயமே வரணும். சமணதா சோக்தி சாபல்யம் இச்சன்னு, அவன் என்ன பண்ற, நீயே வாதம் பண்றவன், உன்னுடைய உக்தி நீ சொல்ற வாதமானது சபலமா இருக்கணும், சபலம்னு என்ன அர்த்தம், ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம், சாபல்யம் இச்சன்னு, அத ஆசைப்பட்டு அத ஆசைப்படுற, நீ ஆசைப்பட்டு நீ நடந்துக்கிற அந்த மாதிரி வாதம் ஜாக்கிரதையா வாதம் பண்ணணும், நீ பாக்குறியா இல்லையா ஜெயிக்கணும்னுட்டு, நீ என்ன பண்ணாலும் இந்த மாதிரி பண்ண நீ தோத்து தான் போவே, ஏன்னா எல்லாம் குதர்க்க புத்தி குறுக்கு புத்தி, அப்படி பண்ணினாக்க நீ தொத்து தான் போயிடுவே. அதனால சின்ன அதை ஆசைப்பட்டு நீ பண்றியோ இல்லையோ, அது மட்டுமா, ஆபால தெரியக்கு பய சகதிகதியும் பஷ்யன்னு, ஆபால தெரியக்கு சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு தெரியக்கு, தெரியக்குன்னா குறுக்கு வாட்டில் வளர்றது மிருகங்கள், அந்த மிருகங்கள் பர்யந்தம் பய சகித கதிம், பயம் பயத்தினால சலிச்சு போய் கதிம் தப்பிச்சுன்னு ஓடினோம், எப்படியாவது எப்படியாவது நமக்கு நல்ல வழி கிடைச்சிடணும் அப்படின்னு குழந்தைகள் தப்பிக்க பார்க்கறது, தப்பிக்க பார்க்கறது
நம்ம மாதிரியே குழந்தைகளை பாரு, 2 வயசு குழந்தைய பாருங்க, ஏதாவது வெசு பாருங்க, வெசு பார்த்தாக்கா அப்ப என்ன ஆகும், அப்ப என்ன ஆகும், குழந்தை கண்ணை சிமிட்டும், சிரிச்சு காமிக்கும். எதையா பண்ணிக்கணும், நம்ம மயக்கிடு மயக்கி நம்ம கோபத்துலேயும் தப்பிச்சு வந்த பார்த்துட்டு இருக்கோம் நாம. அதனால பய சகித கதிம், பயத்தினால சலிக்கப்பட்டவனாக கதி ஓடுறது, தப்பிச்சு ஓடுறது, தனக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு ஓடுறது பாருங்கோ. ஏன், அதாவது மார்க்கத்தை தேடுறதோ இல்லையோ. இத பசியன்னு இதையும் பாரு, பார்த்துட்டே இத்தம் இவ்வாறாக ஜோஷம் ஜுஷஸ் வாயமொழிண்டு, ஜோஷம் வாயமொழிண்டு ஜுஷஸ் நிம்மதியா இரு. நீ பேசினேன்னாக்கா நானும் பேசுவேன், நான் பேசினேன்னாக்கா உன்னால பதில் சொல்ல முடியாது. மாத்தி பண்ணி, அதனால லோகத்திலையும் சரி வேதத்து வைதிகத்திலையும் சரி மோட்ச விஷயத்திலையும் சரி பிராயசித்தோங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. அதுவும் பின்னாடி எதுவும் நமக்கு வரக்கூடாது, அதுக்கோசரம் எதிர்காலத்துல எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அதுக்கோசரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சகஜம். அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டாம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஸ்லோகம் பார்க்கலாம். ராஜத்விஷ்டாதி சர்பாத்யபி பரிஹரசி சத்ரபூர்வம் விபரிஷி பிராயஷ்சித்தா பிரவர்த்தௌ பலதி துரிதமித்யேவமீஹாம் இஹேச்ச உத்ப்ரேக்ஷாரூடபாவ்யாபதய சமணத சோக்கி சாஃபல்யமிச்சன் பசியம்ச்ச ஆபாலத்திர்யக்கு பயசகிதகதிம் ஜோஷமித்தம் ஜுஷஸ்வ கவிதாக்கிருதிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.